நான் நெடுஞ்செழியன் ஃப்ரம் டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர், எஜுகேஷன் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எண்ணற்ற பெற்றோர்கள், மிகவும் வசதி வாய்ந்த பெற்றோர்கள், அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய உள்ள மனக்குழப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனக்குழப்பங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம குழந்தைய கொண்டு போய் நம்ம இந்தியன் போர்டில் போடலாமா, இல்லை இந்தியாவில் உள்ள இன்டர்நேஷ்னல் போர்டில் போடலாமா அப்படிங்கிறதா நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், ஃபஸ்ட்டு இதில் வந்து கிளாரிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து கிளியராக தெரியணும். பெற்றோர்கள் இதில் பிளைண்ட் ஃபோல்டடாக ட்ராவல் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து எண்ணற்ற போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் வருது. இந்தியன் போர்டுக்கும் இன்டர்நேஷ்னல் போர்டுக்கும் என்ன அப்படின்னா, அவங்களோட எவாலுவேஷன் பேட்டர்னே வந்து வேறு. அந்த பேட்டர்னை புரிந்து கொண்டு சொல்லித்தரக்கூடிய ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஐம் ட்ராவலிங் அக்ரோஸ் த இந்தியா முழுவதும் நான் ட்ராவல் பண்ணுறதில் நாங்கள் பார்க்குற விஷயங்களை, இந்த மாணவர்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கோயிங் டு த ராங் பிளேசஸ், தவறான இடங்களுக்கு போய் அந்த மாணவர்கள் திறமைகள் அங்கே வீணடிக்கப்பட்டு, அந்த மாணவர்கள் இந்தியன் போர்டில் படிச்சிருந்தா கூட இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைஃப்பில் பின்னாடி ஒரு பெரிய குவஸ்டினபிள் திங்ஸ்க்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. இன்றைக்கி இந்தியன் போர்டு எடுத்திங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்மூத்தாக இந்தியாவில் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு, இந்தியாவில் உள்ள காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஒரு 80+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, அந்த எக்ஸாமினேஷன் எழுதி மாணவர்கள் வந்து ஒரு தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் போய் சேரலாம். இது வந்து ரொம்ப ஸ்மூத் ப்ராசஸ், இதில் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனே கிடையாது. பட் இதுவே அப்படி நம்ம பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கரிக்குலமில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வந்து தமிழகத்துலேயும் சரி, இந்தியா முழுவதும் சரி, எஸ்பெஷலி பெங்களூர் பாம்பே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் போர்டு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்வி நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் போர்டோட எவாலுவேஷன் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்ச குவாலிட்டி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் மிக மிக குறைவு. ஏன்னா அது இப்போ தான் வந்து கொஞ்சம் சடனாக வந்து அது வர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் கரிக்குலம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஃபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ஒரு 2-3 பிரான்ச் உள்ள ஒரு ஸ்கூலில் கடந்த 3 ஆண்டுகளாக அது கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில் நிறைய பேர் படித்து ஒரு மாணவர் கூட வந்து பாஸ் பண்ணல. அந்த மாணவர்களை கவுன்சிலிங் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஏன்னா திறமையான மாணவர்கள், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ராங் பிளேஸஸ்க்கு போனதுனால அவங்க திறமைகள் வந்து வீணடிக்கப்படுகிறது. ஆனால் பெற்றோர்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவங்களோட லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிற மெத்தடாலஜியே நமக்கு வந்து நிறைய தெரியாது. நம்ம இந்த போர்டு இருக்குது, ஸ்கூல் இருக்குது, நம்ம சேர்த்து விட்டால் நம்ம குழந்தை 12 வரைக்கும் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த குழந்தைய நீங்கள் கரெக்டாக வந்து போர்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அந்த போர்டுக்கு நீங்கள் அந்த ஸ்கோர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னலி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணும்போது இந்த இவங்களோட ஸ்கோர் வந்து கம்மியாயிடுது. அப்போ இந்தியாவில் அட்மிஷன்ஸ் எல்லாமே பெரிய குவஸ்டினபிளாக வருது. ரெண்டாவது, இந்த ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து நம்ம மாணவர்களை வந்து இந்தியன் போர்டில் வந்து படிக்க வச்சு இந்தியாவில் அட்மிஷன் வாங்குறது ஈஸி. பட் இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைகிறது. பிகாஸ் அவங்க குளோபலி கம்பீட் பண்ணும்போது இங்கே உள்ள டீச்சர்ஸோட இன்புட் கம்மியாக கிடைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய குறையாக தெரிகிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து திறமைகளை வீணடிக்காமல் அந்த மாணவர்களை, ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி அஃபோர்டபிலிட்டினால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறான இடங்களுக்கு போகிறதுனால அந்த குழந்தைகளோட திறமைகள் வீணடிக்கப்படாமல் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த பதிவு. மாணவர்களும் பெற்றோர்களும் இதை புரிந்து கொண்டு நல்ல ஒரு தரமான இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் குவாலிட்டி எஜுகேஷனை வந்து நீங்கள் இந்தியன் போர்ட்லேயே எடுத்துக்கலாம். பட் இன்டர்நேஷ்னல் போர்டில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கோடை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லை டூன் ஸ்கூல், இந்த மாதிரி வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தனியாக இன்டர்நேஷ்னல் கரிக்குலமுக்கு வந்து நல்ல ஃபேக்கல்ட்டிலாம் போட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் வந்து அதை படிக்கிறது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும். புது புது பள்ளிகள் இப்போ நிறைய மஷ்ரூம் ஆகிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இல்லைனா மாணவர்களோட திறமைகளை நம்ம வந்து இழந்துடக்கூடாது, வீணடிக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு வீணடிக்கக்கூடாது. எனவே பெற்றோர்களும் மாணவர்களும் இதை கருத்தில் கொண்டு நல்ல தரமான இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் சூஸ் பண்ணி, கல்வி நிறுவனங்களை நீங்கள் நாடி, நல்ல கல்வியை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.